ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிரண்டை சட்னி எப்படி வந்து செய்கிறது, எப்படி பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிரண்டை செடி. இதில் வந்து ரொம்ப முத்தி இருக்கிற பிரண்டைகள்லாம் வந்து நம்ம பொறிக்க வேண்டாம். கொஞ்சம் இளந்தண்டாக இருக்குது பார்த்திங்களா, அது போல் இருக்கிற பிரண்டையும் மட்டும் பொறிச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இளந்தண்டாக தான் நான் வந்து பொறிச்சுக்கிட்டு இருக்கேன். மழை வந்து இப்போ ரீசெண்டாக பேஞ்சுது, அதனால் வந்து பிரண்டை வந்து நல்லா வளர்ந்துருக்கு. பிரண்டை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறதால நல்லா பசி எடுக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு முறை இந்த பிரண்டை சட்னி வந்து அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பிரண்டை எல்லாமே பொறிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ளீன் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து கைக்கு வந்து தேங்காய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா கை வந்து அரிக்காது. என்னுடைய இது பார்த்திங்கன்னா எல்லாமே இளம் பிரண்டை தான், கொஞ்சம் கூட முத்துனது எதுவுமே கிடையாது. அந்த நார் நாராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதையும் அந்த இலையை மட்டும் கட் பண்ணால் போதும். நீங்கள் கொஞ்சம் முத்தி இருந்ததுன்னா அதில் இருக்கிற வந்து இந்த மாதிரி நரம்பு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். முத்தாது இருந்ததுன்னா இலை இதை மட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப முத்துன பிரண்டையிலெல்லாம் சட்னி அரைச்சிங்கன்னா அது வந்து சாப்பிடும் பொழுதும் ஒரு மாதிரி மைக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் இளம் பிரண்டையை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பிரண்டையை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது வாங்க இப்போ வந்து சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட் நாள் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன், அடுத்த நாள் தான் வந்து பிரண்டை வந்து செய்ய போகிறேன். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பிரண்டையை அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை வந்து அந்த கிளிப்பச்சை கலர் மாதிரி இருக்குது, அந்த பச்சை கலரில் இருக்குது. இதிலிருந்து நல்லா கலர் மாதிரி வரணும், இது வந்து நல்லா வணங்கணும். அப்போ தான் வந்து வாய் வந்து மைக்காமல் இருக்கும். பிரண்டை வந்து இப்போ வந்து கிராமத்தில் தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. டவுனில் எல்லாமே வந்து அந்த ரோட்டோர கடைகளில் இல்லைன்னா பழமுதிர்ச்சோலையிலாம் கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. வாரத்தில் ஒரு முறை பிரண்டை சட்னி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா பசி எடுக்கும். இப்போ பாருங்கள், அந்த பச்சை கலர்லேருந்து ஒரு பழுப்பு கலர் மாதிரி மாறிடுச்சு பிரண்டை. இந்த அளவுக்கு கலர் மாறி வரணும். இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் வாய் வந்து மைக்காமல் இருக்கும். இது எல்லாத்தையும் இந்த ஆயிலில் வணக்கின பிரண்டை எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, துவரப்பருப்பு இந்த மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒட்டுக்காக கொட்டி பருப்பு வந்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் வணக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பருப்பு வந்து செவந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், நாலு பல் பூண்டு, கொஞ்சமாக புளி, ஒரு அஞ்சாறு வரமிளகாய். வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து லைட்டாக இது போல் வணக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வணங்கி வந்தால் போதும், ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு வணங்கினது கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரக மிளகை சேர்த்துட்டு நல்லா ஒரு உரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கிற பிரண்டையை மறுபடியும் இது கூடயே கொட்டி நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வணங்க விட்டுருங்க. பிரண்டை வந்து நல்லா வணங்கினா தான் அந்த வாய் வந்து மைக்காமல் இருக்கும். கண்டிப்பாக பிரண்டையை நல்லா வணக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வணங்கினா போதும், இதை வந்து அவ்வளோதான். இது கூட வந்து கொஞ்சமாக ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காயும் பார்த்திங்கன்னா அந்த வணக்கினதில் கொஞ்சம் மனம் வரணும், அந்தளவுக்கு நல்லா வெந்து வந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிட்டு வந்துட்டிங்கன்னா சூப்பரான பிரண்டை சட்னி வந்து ரெடி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு பிரண்டை சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சட்னி வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன், நல்லா அரைச்சி வந்திருக்குது பாருங்கள். நீங்கள் முத்தின பிரண்டை வந்து சேர்த்துனீங்கன்னா சட்னி வந்து இந்த மாதிரி நைஸாக இருக்காது. பிரண்டையில் இருந்த மாதிரி அந்த நார் நாராக வரும். இதில் பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த நார் நாராக வந்து வரவே இல்லை. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டேஸ்டியான பிரண்டை சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து அடிக்கடி செஞ்சு கொடுங்க, நல்லா பசி எடுக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.